வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து முட்டைக்கோஸ் திருத்தி வச்சுருக்கேன், ஆனியன், அப்புறம் வந்து பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது, அதெல்லாம் திருத்தி வச்சுருக்கேன். அப்புறம் தொட்டுக்க வந்து ரைத்தா, அதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான சாமான் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து தனியா, உளுத்தம்பருப்பு, ரெண்டு ஜீரா மிளகு, ரெண்டு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதை ஆறினோடனே மிக்சியில் போட்டு திரிக்க போகிறேன். அப்புறம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆனியனை வந்து நல்லா போட போகிறேன். ஆனியன் போட்டிருக்கேன், ஆனியன் கொஞ்சம் நல்லா இதுவாக வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனியன் வந்து வரணும். இதெல்லாம் கொஞ்சம் வேகும். நல்லாவே சாப் பண்ணிக்கோங்க, நல்லாவே வதக்கிக்கோங்க. ஆயிடுத்து. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் போடுறேன், அதுக்கப்புறம் பீன்ஸு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு, அப்புறம் கேரட்டும் கேப்சிகமும் போடுறேன் போடுறேன். அப்புறம் இது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, எல்லாம் தூண்டி எடுத்து இல்லை என்ன சின்னதாக வச்சுக்கோங்க. அப்புறம் அது ஒன்று வரும். அடுத்து லாஸ்ட் வந்து நான் பச்சை பட்டாணி போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணுன்னா உப்பு ரொம்ப இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் காய்கறி வந்து வெந்து போயிடும். அதுக்காக உப்பு குழந்தைகளுக்குலாம் இப்படி காய்கறி போட்டு கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே நீங்கள் சுகர் பேஷண்ட்னால காய்கறி நிறையா சாப்பிடுங்கிறதுனால ஒரே சாதமாக எல்லா காய்கறியும் போட்டு நான் அதை வந்து பண்ணுறேன். நம்ம தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதில் மூடி போட்டு மூடிடுங்க. அது கொஞ்சம் நல்லா வேகும். 2 நிமிஷம் கழித்தது. அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, திரித்து வச்சுருக்கோமே பொடியை, அதை போட்டு கிண்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சாதம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு சூட்டில் இறக்கி வச்சு விடுங்க. அவ்வளோ அரைச்ச பொடியை அதை மேலே போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸை வந்து அதில் போட போகிறோம். இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ட்ரிப்புக்கு கிளம்பிட்டேன், ஒரு 3-4 ட்ரிப்பு. அது எங்கேங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சஸ்பென்ஸ், இது அதான் என்னுடைய லக்கேஜ்.